ஹாய் மை ஃபேமிலி, இப்போ இந்த பிளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்பாவோட அக்கௌண்ட் வந்துட்டு பிளாக் ஆகிடுச்சம்மா. அதை பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா 1 இயராக வந்துட்டு எதுவுமே அமௌண்ட் நான் எதுவும் பே பண்ணாமல் இருந்தேன். எப்போவுமே கையில் இருக்கும்போது அமௌண்ட்டு போட்டு வச்சுருவேன், கொஞ்ச நாள் போடாமல் இருக்கனால லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை போயிட்டு ரிமூவ் பண்ணணுமா? ஸ்கூல்லேருந்து கால் பண்ணாங்க, பண்ணியே ஆகணும், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அப்படின்னாங்க. நம்ம பாப்பாவது வந்து இந்தியன் பேங்கு, இப்போ ஸ்கூலில் போயிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு தான் நம்ம வந்து பேங்க்கு போகணும். ஏன்னா பாப்பாவோட சைன் கேட்பாங்க. நம்ம போயிட்டு பாப்பா ஸ்கூலில் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே பேங்கில் எழுதி கொடுத்துட்டு வரலாம். ஸோ அதோடய விலாக் தான், வாங்க போகலாம். எப்படி சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ ஷூட் பண்ணிடுறேன், போய் சொல்லிடுறேன். ஆனால் நல்லாவே இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம், நான் கிளம்பிட்டே போ. பாப்பாவோட பேங்க் புக் எடுத்துட்டேன். ஜனல சாத்தியம் ஃபஸ்ட்டு, ஜன்னல் சாத்தியாச்சு. ஏன் ஜன்னல் சாத்தனா, அந்த ஜன்னலில் வந்துட்டு அந்த பக்கம் ஆடு மாடில் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மரம் எல்லாம் இருக்கா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டைமு அந்த மரப்பள்ளி சொல்லுவாங்கள்ல, அது வந்துருச்சு. திரும்ப அது வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு, ஏன்னா லாஸ்ட் டைம் போக மாட்டேன்ருச்சு. ஓ, டிசைன் வந்துருச்சு, அதனால் விளையாண்டுட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, சாவி கீழே உடனே குமிஞ்சி எடுக்கலை, அதுதான் சவுண்டு. நான் வந்துட்்டு திறக்கமில்ல ஒத்த கையில். சரி ஓகே, நம்ம போயிட்டு ஸ்கூலில் போய் பாப்பா கூட்டிகிட்டு அடுத்தது பார்ப்போமா? நாங்கள் போகலாம். நாங்கள் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறோம். ஸ்லைட் லெஃப்ட் ஆன் டு ராய்புரம் பிரிட்ஜ். அந்த லெட்டர் மட்டும் கூட வேறு எதுவும் வேணாம். பார்ப்போம். போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அதாவது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆதார் லிங்க் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் ஸ்கூலில் வந்து கேட்டிருக்காங்க. ஆதார் லிங்க் பண்ணியாச்சு, நாளைக்கு வந்துட்டு ஒரு டைம் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் போய் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இங்கே தான் செக் இருக்கு. தோசை ஊற்றி சாப்பிடுவோம், அப்புறம் பேசிப்போம். தண்ணி தவிக்குது, ஃபஸ்ட்டு தண்ணி குடி. மாவு இருக்கும் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு பார்த்து. என்ன பண்ணுறேன் போகிற, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியாது. உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு ஃபேர்வெல் நடக்கு 12வதுக்கு. எனக்கு அப்படின்னா தெரியாது. அப்படி ஒன்றும் இல்லை, நாங்கள் போகிறோம்ல ஸ்கூலை விட்டு, அதனால் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி. காலையில் கிளாஸில் இருப்போம், அப்புறம் ஆடிட்டோரியமில் ஏதோ ஃபங்க்ஷன், ஆமாம், அங்கே போவோம். அப்புறம் மதியத்துக்கு மேலே விட்டுருவாங்க. மதியத்துக்கு மேலே நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்தா தெரியலையே. எனக்கு ரெண்டு மூணு பேர்த்து தான் பேரே தெரியும். அர்ச்சனா தேவி ஒருத்தி இருந்தா, வேற யார் இருந்தாலும் நான் பார்க்கல. ஃபோட்டோலாம் இருக்கு, அந்த பொண்ணுங்க மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட சொன்னாங்க. எனக்கு சுல்ஃபி அடி மட்டும் தான் தெரியும். வாட்ஸ்அப் பண்றேன் நான். சரி சரி. அன்பர்களே, நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாலீங்களா, வந்து செட் பண்ணி நான் படுத்துட்டேன். அந்த பொண்ணு எல்லாமே சுத்தி வந்து நின்றுட்டு, அக்கா நீங்க ஏன் வீடியோல எங்க பேரே சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் ஸ்கூலுக்கு போனேன் பார்த்தேன்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு என்னைய வளைச்சு பிடிச்சுக்கிட்டாங்க. நான் அவங்க எல்லாமே போட்டோ வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணி போடுறேன். பசங்களாம் என் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டா, நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துட்டு என்ன நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணி போடுறேன் பாருங்கள். அந்த பசங்கள்லாம் 6 பிள்ளைங்களா நான் சம்திங், எனக்கு சரியாக தெரியல. நிறைய பேர் இருந்தாங்க, நான் அந்த 6 5 பிள்ளைங்க மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க.
என் பேரை சொல்லுங்க அக்கா. நாங்கள் ஒருத்தர் பேர் சுல்ஃபியா, இன்னொருத்தர் பேர் அர்ச்சனா தேவி. அர்ச்சனா தேவி, அப்புறம் எனக்கு பேர் தெரியல, சாரிடா தாங்க. நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி மென்ஷன் பண்ணி போகிறேன்டா சாமி. அதுக்கு முன்னாடி டீ குடிச்சு மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது செய்வோம். இன்னைக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ஜாலாம் நான் செய்ய மாட்டேன், வெஜ்ஜு தான். பாப்பாவை பாத்திரம் சொல்லிட்டு நீ வாக்கிட்டு இருக்க. சரி, வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல, மத்த தோசை ஊத்தலாம்ல. சரி, அப்பா தூய் மடிக்கிறேன். எஸ், புளிஞ்சு போட்டேன், இருந்தாலும் ஒழுகுது. உனக்கு புளியவே தெரியாது, புளிஞ்சு வதறனே. உனக்கு புளியே தெரியாது, துவிக்க தெரியாது, கை புளி தெரியாது. உனக்கு தோசைக்கேன் பார். ஓ காட், நான் அப்படி வந்து வைப்பேன் பார். எப்படி தோசை செய்யப் பார். அந்த கோட்டில் என்ன குறை? ஒழுங்காக தைக்கல. சரி சரி, மடி மடி. ஆமாம், என் ஓன் கொட்டோட என் பேண்ட்டு, என் கொட்டோட ஓன் டாப்புன்னு எடுத்துவே. ஏ, நான் என் சும்மா எல்லாத்தையும் ஒன்றா வைக்கிறேன். பைத்தியம் தாத்தா, நான் போகிறேன். எனக்கு மட்டும் தான் சொல்லுங்கப்பா. நான் ஒரு மெனு சொல்கிறேன், எனக்கு அதுக்கு போட்டு கொடு. ரெண்டு தோசை, ஒரு ஃபுல் பாயில், ஒரு பேக்கெட் ஹிப்பி செஞ்சு கொடு. இப்போ ஹிப்பியா? அம்மா, இப்போ நீ சாப்பிடுறதுக்கு காலையில் ஸ்கூல் கொண்டு போதானு கேட்டா? எஸ். அப்புறம் நீ இப்போ கேட்குற? சும்மா மெனு கொடுத்தா அது ஏன் எதுக்கு எவ்வாறுன்னு கேள்வி கேட்டால் செஞ்சு தருவியா? புள்ள கேட்டால் உடனே செஞ்சு தர மாட்டேன். பெப்பர் தயவு செஞ்சு எனக்கு பெப்பர் மட்டும், பெப்பர் மட்டும் போடு, அது உப்பெல்லாம் தூவி விடாத. பெப்பரிங்க என்ன கலர்ல ஒட்டி பேக் பண்ணது பாரு. இதே மாதிரி இன்னொரு டேப்பு இருந்துச்சு, அது கண்ணு தெரியாது விட்டுரு. அது கண்ணு தெரியாது விட்டுரு விட்டுரு. இங்க பாரு, சரி இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன சொல்லு. இதை வெரைட்டி வெரைட்டியா செஞ்சிருக்கியாமா. இந்த பக்கம் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளை தோசை, புல்பாய். புல்பாயிலேயே இவ்வளவு குட்டியா ஊத்தி இருக்கிற, நானா இருந்தா எவ்வளவு பெருசா ஊத்துவேன். அக்காவுக்கு வந்துட்டு மாவு, முட்டை, மேல பொடி. அப்ப என்ன சொல்றது, முட்டை பிளஸ் பொடி தோசை. இதுலயும் வந்துட்டு பொடி தோசை, சிங்கிள் பொடி தோசை, முட்டை பிளஸ் பொடி தோசை. இந்த பக்கம் அதே எனக்கும் முட்டை பிளஸ் பொடி தோசை, பொடி தோசை. எத்தனை? மூணு இருக்கு. பொடி தோசை மூணா? சத்தியமா மூணு தோசை இருக்கு. பொடி தோசை மட்டும் மூணா? மொத்தம் நாலு தோசை. பொடி தோசையில சாப்பிட முடியலன்னு இந்த இடத்துக்கு வந்துச்சு, நீ ஏன் சாப்பிட மாட்டேன் வருட்டுமே. இப்படி திருப்பி சொன்னா வேலை முடிஞ்சிருதா? பைத்தியம், கடைசி அந்த ரூம்ல இருந்து லைட் ஆஃப் பண்ணியா? கடைசியா நான் வந்தேன். பாருமா, உன் பிள்ளைன்னு திட்டிக்கிட்டே இருக்குது. நானே ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்பா.